கடைசி வரைக்கும் நரகத்துல இருக்கணும், சொர்க்கம்ங்கிற வார்த்தையை கூட அவங்க அடைய முடியாது. அப்படிப்பட்ட பாவத்தில் எது ஒன்று? தற்கொலை என்பது ஒன்று. இது வந்து நம்ம மரண வேளையில் ஒவ்வொருத்தரும் அடைய இருக்கிறோம். எல்லாருமே நம்ம மரண வேலையை கண்டிப்பா அடையக்கூடியவர்களா இருக்கணும். அது மாதிரி வரக்கூடிய நேரத்துல ரொம்ப உறுதியாக ஒரு காலத்தில் நம்ம அடிச்சு கொள்ள கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து அந்த ஹதீஸ், அடியான் முந்தி கொண்டு செத்து போயிட்டாங்க இல்லையா, அதனால சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன்னு நல்லா சொல்றாங்க. அது புகாரியில 1364 ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதன் மீது ரொம்ப இறக்கப்படக்கூடியவங்க. ஒரு ஆள் தற்கொலை செஞ்சுட்டாரு, ஜனாசா தொழுக்க மாட்டேன்ட்டாங்க. தற்கொலை செஞ்சவருக்கு ஜனாசா உண்டா இல்லையான்னு தொழுகை சட்டத்தில் பார்க்க போறோம் தொடர்ச்சியா. இப்ப அடிப்படை என்ன? தற்கொலை செய்தவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக மறுத்தாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கோபத்தில் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி இருக்குது. ஜனாசா தொழுது அவனுக்கு பிரார்த்தனை செய்து அதன் மூலமாக அவனுடைய மறுமை பேர் அதிகரிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படல, விரும்பல. அதனால் அந்த எண்ணங்கள் வராமல் நம்மை மரண நெருக்கத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவன் ஒருத்தன் ஒரு மலையில ஏறி, பல உதாரணம் காட்டுறாங்க, மலையில் ஏறி உருண்டு தற்கொலை செய்து கொண்டானோ அவனை அல்லாஹ் என்ன செய்வானா? அதே மாதிரி நரகத்தில் கொண்டே போடுவானா? அந்த நரகத்துல போடுற செயல் கூட அல்லாஹ் எப்படி போடுவானா? அதே மாதிரி உயரமா ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து உருச்சி விட்டு நரகத்தில் விழுவான். மேலே ஏறி உருண்டு தற்கொலை செய்து கொள்கிறானோ அதே மாதிரி என்ன செய்வானா? பீனார் ஜஹன்னம் எத்தரத்தாபிகா ஹாலிதன் முஹல்லதன் பிஹா அபதா, அங்கிருந்து உயரமான இடத்திலிருந்து உருட்டி விடப்பட்டு நரகத்தில் போடப்படுவான். அதுல என்றென்றும் நிரந்தரமாக எப்போதும் இருந்து கொண்டே இருப்பான். மூணு வார்த்தை போடுறாங்க, ஹாலிதன் முஹல்லதன் அபதாங்கிறாங்க. மூணுக்குமே அர்த்தம் நிரந்தரம் தான். இந்த நிரந்தரத்தை சொல்வதற்கு மூணு சொல்ல ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் நிரந்தரமா என்றென்றும், இப்படி நம்மளும் மூணு சொல்ல சொல்லிக்கலாம் வலிமையை காட்டுவதற்காக வேண்டி. அதே மாதிரி வந்து ஒருத்தன் விஷத்தை குடித்து தன்னை அழித்துக் கொண்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விஷம் அறிந்து ஒருவன் தன்னை அழித்துக் கொள்வானே ஆனால் சாகடித்துக் கொள்வானே ஆனால் அதே மாதிரி விஷ குப்பி மாதிரி ஒன்று கொடுத்து அதை குடிச்சுக்கிட்டே என்ன செய்வான், நரகத்தில் தள்ளிவிடப்படுவான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஈட்டியால் அம்புனால் கத்தியால் குத்தி தற்கொலை பண்ணி கொண்டானே ஆனால் அதே மாதிரி ஒண்ணு கொடுத்து குத்தி என்ன செய்யறதவன நரகத்துல தள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 5778 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுல என்ன என்று கேட்டால், எந்த ஒரு கட்டத்திலும் மரணத்தை நெருங்கி இருக்கக்கூடிய நாம் நம்ம செத்துறணும்னு நினைக்கவும் கூடாது, முயற்சிக்கவும் கூடாது, சாவ வேண்டவும் கூடாது, சாவதற்கு முயற்சியும் பண்ணக்கூடாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்படி சொன்னதுனால சாவ விட்டு வெறுந்து ஓடுறது. நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், அந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு நாளைக்கு 50 போயிட்டு இருக்குது, பேதி காலரா பிளேக்னு சொல்லி பல நோய்கள் இருக்குல்ல, கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. கொள்ளைன்னா கூட்டம் கூட்டமா அழிக்கிட்டு போற நோய். ஒரு ஆள் ரெண்டாள் சாவதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு 50 போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஊர்ல நம்ம இருந்தோமையானால் நம்ம என்ன தோணும், மாடி இங்க இருந்தா நம்ம காலியா வரும்போல இருக்க, ஒரு நாளைக்கு 50 போயிட்டு இருக்கிறாங்களே, நம்ம நாளைக்கு போயிருவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வரும்ல. அதுல அவங்க மரணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னது அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஓட்ட முடிக்கலாமா ஓட்ட முடிக்க கூடாது. மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற சரி, நீங்க இருக்கிற ஊர்ல அப்படி ஒரு சோதனையோ அப்படி ஒரு இழப்புகளோ தொடர் கொள்ளைகளோ கொள்ளை நோய்களோ ஏற்பட்டு விடுமையானால் அந்த நேரத்தில் மரணத்திற்கு பயந்து ஓடாமல் அங்கேயே தங்கி இருக்கிறது உடைய கடமை. அது ஒரு மரண நிலை, மரண வேலை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து அது என்னத்துக்காக அப்படி சொல்றாங்க, இப்படி ஒரு ஊர்ல காலரா பேதி வரும் எல்லாரும் ஓடுனா அந்த பாடியெல்லாம் அறக்க பண்றது யாரு? ஏதோ எல்லா நாடுமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி இருந்தா தான் அந்த ஊர்ல செத்து போறவனுக்கு உள்ள உதவிகளை செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் தன்னையை காட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான்னு சொன்னா கடைசியில வந்து அது மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக மாறிடும்ங்கிற காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பிளேக் மாதிரி கொள்ளை நோய்களை ஜாலஹு ரஹமத்துல் முஃமினீன், இந்த மாதிரி தொடர வாழ்க்கை போயிட்டே இருக்கிறாங்களே அத மூமின்களுக்கு ஒரு ரஹமத்தா ஆக்கி இருக்கிறான். நம்ம என்ன நினைக்குவோம், ஒரு பிளேக் வந்து அந்த ஊர் கோவம் அல்லாவுடைய கோபப்பாடு வந்துருச்சு, அல்லாவுடைய சாபம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க அது நெசம் தான்,
முந்தைய சமுதாயத்திற்கு அதை சாபமாக ஆக்கி இருந்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அதுக்கு முன்னாடியே வருது, எப்படி வருதுன்னு கேட்டா அன்னஹு அலாபுன் யபாதுஹுல்லாஹு அலா மையஸா, அது ஒரு அகாபு தான், அல்லாஹ் நாடியவர்களை அப்படி அழிக்கிறான், அதுக்கு தான் இந்த பிளேக் மாதிரியான கொள்ளை நோயை தருகிறான். ஆனா நமக்கு அப்படி இல்ல, இந்த உம்மத்துக்கு அப்படி இல்ல, இதுக்கு முந்தைய சமுதாயங்களை வந்து தண்டனைக்கா வேண்டிய அல்ல அழிக்க நினைக்குவான, அப்ப இப்படி ஒரு நோயை விட்டுருவான். நமக்கு எதுக்கு அல்லாஹ் விடுறான் கேட்டா அது ஒரு அருள். அல்லாஹ் நமக்கு இந்த இந்த பகுதிகளில் ஒரு காலராக பிளோக்க வந்தா இது சபிக்கப்பட்ட பூமி நினைச்சிடக்கூடாது, இவங்க செஞ்ச பாவத்துக்காக தண்டிக்கப்படுறாங்க நினைச்சிடக்கூடாது, அது நமக்கு ரஹமத்து. எப்படி ரஹமத்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளக்குறாங்க எப்படி ரஹமத்து? லைஸ மின் அஹதி யகவு தாவூனு ஃபயம்குசு ஃபீ பலதிஹி ஸாபிரன் முஹ்தஸிமன் யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு இல்லா கான லஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஊரில் ஒருவன் வசிக்கும் பொழுது அங்கே பிளேக் நோய் வந்து விட்டால், நம்ம இருக்கிற ஊர்ல என்ன செஞ்சிருச்சு பிளேக் நோய் வந்துருச்சு என்று சொன்னா, அவன் அதை சகித்துக் கொண்டு அந்த ஊரில் இருந்தால், சாபிரன் சகித்துக் கொண்டு அந்த ஊரில் இருந்தால், சும்மா சகிச்சா கிடைக்காது, முஹத்தசிபன் இப்படி சகித்தால் அல்லாஹ்விடத்தில் நன்மை உண்டு என்று நம்பி சகிக்கணும். இந்த சகிப்பது கூட எதுக்கு சகிக்கணும்? சும்மா பெருமைக்காக சகிச்சிடக்கூடாது. ஒரு ஊர்ல இந்த மாதிரி நோய் வருது, அப்ப நம்ம சகித்துக் கொள்ள வேண்டும். எப்படி சகிக்கணும்? இதுக்கு நமக்கு அல்லாஹ் நன்மையை தருவான் என்று ஒருவர் செய்தாரேயானால், மூணாவது யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் எதை எழுதினானோ அதை தாண்டி நமக்கு ஒண்ணு வராது என்று நம்பி. மூணு விஷயம், நம்ம இருக்கிற ஊர்ல இது மாதிரி கொள்ளை நோய் ஏற்பட்டு ஒரு நாளைக்கு 150 மண்டையை போட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா? மூணு விஷயம் செய்யணுமா? ஒன்னு சகிக்க வேண்டும், இரண்டாவது இந்த சகிப்புக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்குது என்று நினைக்க வேண்டும், மூணாவது அல்லாஹ் எழுதுனதை தவிர என்ன வரப்போகுது? சாவணும் இங்க இருந்தாலும் ஜாவ, வெளியே போனாலும் ஜாவ, இந்த இடத்துல மட்டும் அப்படி நினைக்கணுமா? அல்லாஹ் விதித்ததை தவிர யார் யாரும் இந்த கொள்ளை நோயில போகணும்னு அல்லாஹ் எழுதினானோ அவன் ஊரை விட்டு போனாலும் போகத்தான் போறான், ஊரை விட்டு தப்பிச்சு போனாலும் அதனுடைய கிருமி அவனை வேற டீட்டே போய் பிடிச்சி வேற ஊர்ல வச்சு அவனை எடுத்துக்கணும். அதனால அல்லாஹ் விதித்ததை தவிர நமக்கு ஒண்ணு ஏற்படாது என்று நம்பி நன்மையை எதிர்பார்த்து யார் சபரோடு இருந்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன பரிசு தெரியுமா? இல்லா காணலகு மிகுல அஜிரி ஷஹீத், ஒரு ஷஹீதுடைய கூலி கிடைக்காமல் இருப்பது இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு அவன் கொல்லப்பட்டால் அதுக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளவு பெரிய நன்மை. நம்ம காலராவோ பிளேக்கோ ஏற்பட்ட ஊர்கள்ல ஓடாம நம்ம சகித்துக் கொண்டு இருந்து, நம்ம மூத்தாவ போகல, சகித்துக் கொண்டு மட்டும் இருந்துட்டோம், பிறகு நம்ம இயற்கையா மூத்தா போறோம். அந்த சகிப்புக்கு கிடைக்கிறது நம்ம சகிதால ஆகல, உயிரை தியாகம் செய்யல, தியாகம் செய்யற எண்ணத்தோடு இருந்தோம், நம்ம ஓடணும்னு நினைக்கா எதுக்கு இருந்தோம்? போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அப்படி போகணும்னு எழுதி இருந்தால் நான் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு உறுதியோட நம்ம இருந்தால் நமக்கு கிடைக்கிற பரிசு என்ன? ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவனுக்கு என்ன கிடைக்குமோ அந்த கூலி கிடைக்காமல் இருப்பது இல்லை. அதனால மரணத்தை நம்ம வந்து வேண்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன செய்யக்கூடாது? இதோட ஓடவும் கூடாது, சகிச்சு கொள்ளணும். இந்த இடத்துல மரணத்தை ஓரளவுக்கு நம்ம சேர்ந்து இருக்கிற ஒரு வகையில பார்த்தா அங்க இருந்தா சாவுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஓடக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 3474 5734 இது மாதிரியான ஹதீஸ்கள் இருக்கிறது. உடனே இந்த சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஊர்ல யாருக்குமே காரணம் இல்ல, பிளாக் நோய் இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்து கேள்விப்படுறோம், நமக்கு என்ன வருது? அந்த ஊர்ல எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, நம்ம ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கும் அங்க போகலாமா? நம்ம இருக்கிற ஊருக்கு வந்தால் அதை தாங்கிக்கிறதுங்கிறது வேற, நம்ம இருக்கிற ஊர்ல ஒண்ணுமே இல்ல, இன்னொரு ஊர்ல ஏதோ வந்து விட்டது, நம்ம கேள்விப்பட்டு செய்யறது, ஓ அங்க போய் இருந்து செத்தா நமக்கு சகித அந்தஸ்து கிடைக்கணும் போகலாமா? அதுவும் போக கூடாது. எவ்வளவு அழகான மாற்றம் பாருங்க, அதாவது சொல்ற விஷயத்த ஒரு இடத்துல இருந்து தேடி போறதுக்கு பாருங்க, அது நீங்க மரணத்தை தேடி போற மாதிரி தான் அர்த்தம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அதையும் சொல்றாங்க, இதா சமயத்தும் ஒரு பகுதியில இந்த பிளேக் நோய் இருப்பதாக நீங்கள் கேள்வியுற்றால் செவிமடுத்தால் அந்த ஊருக்கு நீங்க போவாதீங்க,
வைதா வக்கா அபி அருளின் அன்சும் பிஹா, நீங்கள் இருக்கிற ஊருக்கு அது வந்து விடுமையானால் தகுஜு கிராரம் என்று அதை விட்டு ஓடவும் செய்யாதீங்க. வேற ஒரு இடத்துல வந்து